السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا وقال تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم ومن شاء فليؤمن ومن شاء فليكفر وقال تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم وهديناه النجدين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يحل دم امرئ مسلم يشهد أن لا إله إلا الله وأني رسول الله إلا ثلاث التارك لدينه المفارق للجماعة والزاني بالحرام والقاتل النفس إلا ما حرم الله بالحق أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மனிதனுக்கு வழங்கிய கோடானு கோடி கணக்கான அருட்கொடைகளில் மிகப்பெரும் அருட்கொடை, கோடானு கோடி கணக்கான ஞாமத்துகளில் மிகப்பெரும் ஞாமத், மிகப்பெரும் செல்வம் எதுவென்றால் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஈமான் என்ற செல்வம்தான். மற்ற ஞாமத்துகள் எல்லாம் உலகில் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றான், எல்லா மக்களுக்கும் வழங்கியிருக்கின்றான். செல்வம் என்று சொன்னால் அது எல்லோ மக்களுக்கும் பொதுவாக, அறிவு என்று சொன்னால் அந்த ஞாமத்தையும் அறிவு என்ற அருட்கொடையை அல்லாஹ் எல்லோருக்கும் பொதுவாக, ஆற்றல் என்று சொன்னால், அதிகாரம் என்று சொன்னால், ஆட்சி என்று சொன்னால், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் தான். ஆனால் இவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் பொதுவாக வழங்கியிருக்கின்றான். ஆனால் எல்லா அருட்கொடைகளிலும் மேலான அருட்கொடையான ஈமான் என்ற இந்த அருட்கொடை, ஈமான் என்ற இந்த செல்வத்தை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்கக்கூடிய அல்ல தன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களான மறுமையில் தான் வழங்கக்கூடிய மிகப்பெரும் வெற்றிக்கு சொந்தக்காரர்களாகிய முஸ்லிம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமான் என்ற செல்வத்தை வழங்கியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, ஈமான் என்பது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் யன்கிசு வ யஸூத், அல் ஈமான் யன்கிசு வ யஸீத், ஈமான் சில சமயங்களிலே கூடும், சில சமயங்களிலே குறையும். ஈமான் சில சமயங்களிலே கூடவும் செய்யும், சில சமயங்களிலே அது குறையவும் செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன பொருள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்கின்றான், இதா துளிய தலையும் ஆயாத்து ஜாதத்துகும் ஈமானா. மூமின்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லதீன இதா ஜிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வைதா துளிய தலையும் ஆயாத்து ஜாதத்துகும் ஈமானா. உண்மையான மூமின்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி கொண்டே இருக்கும், அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இது மூமின்களுடைய அடையாளம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அது மட்டுமல்ல, இதா ஜிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய பெயரை பற்றி அவர்களுக்கு முன்னால் பிரஸ்தாபிக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நடுங்கிவிடும் என்று ரப்பல் ஆலமீன் பிரஸ்தாபிக்கின்றான். காரணம் என்ன? ஈமான் என்பது அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை பற்றியும் பேசும் பொழுது, ஓதி காட்டும் பொழுது நல்ல மூமின்களுக்கு இறையச்சம் அதிகரிக்கும், அதனால் ஈமானுடைய அதிகரிப்பும் ஏற்படும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதே நேரத்தில் சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய இறைமறையை ஓதும் பொழுது, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை நாம் விளங்கும் பொழுது, புரியும் பொழுது, அந்த இறை வசனங்களின் மூலமாக நமக்கு நேர்வழி கிடைக்குமா? நிச்சயமா நேர்வழி கிடைக்கும். அதே நேரத்தில் யுதில்லுல்லாஹு பிஹி கசீரன் வ யஹ்தி பிஹி கசீரா, இந்த குர்ஆனின் மூலமாக, இந்த அருள்மறை வேதத்தின் மூலமாக அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். அல்லாஹ் நாடிய பல பேரை இதே குர்ஆனின் மூலமாக கூட அவன் வழிகெடுப்பான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அருமை சகோதரர்களே, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அவ்வப்போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கவும் செய்யும், நம்முடைய ஈமான் குறையவும் செய்யும். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஈமான் குறையாமல் இருப்பதற்கு, அதிகரிக்க செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி குறையும் எனால், ஒரு மூமினுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எனால், அவனுடைய விசுவாசம் குறையும் எனால், கடைசியில் அந்த நிலை அவனை எங்கே கொண்டு போய் தள்ளிவிடும் என்றால், அவனை குஃபுரிலும் நிராகரிப்பிலும் அல்லது முர்த்தத் என்று சொல்லக்கூடிய காஃபிராகிவிட்ட கேவலமான நிலைக்கும் அவனை கொண்டு தள்ளிவிடும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த விஷயங்களை சொல்கிறேன் என்றால், ஈமான் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியாமத். இந்த ஈமான் நமக்கு நியாமத்தாக அருட்கொடையாக கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பெரும்பெரும் நபிமார்களுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் ஈமானை கொடுக்கவில்லை. ஹதரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரும் சிறந்த நபி. அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், கான இப்ராஹிம் உம்மா. இப்ராஹிம் அவரே ஒரு சமுதாயமாக இருந்தார். ஒரு சமுதாயம் என்பது பல மக்கள் சேர்ந்தது, பல குழுக்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அவரே ஒரு சமுதாயமாக இருந்தார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய உற்ற தோழராக ஹலீலாக ஆக்கி கொண்டான். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை கொடுக்கவில்லை. அவருடைய தந்தை ஆசர் சிலை வணங்குபவராக இருந்தார். சிலை வணங்குபவர் மட்டுமல்ல, சிலைகளை செய்து அதை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை நடத்தி அந்த சிலைகளை கோயில்களுக்கு சென்று விற்பனை செய்து வந்தார். பூசாரியாகவும் இருந்தார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ சொல்லி பார்த்தார்கள் தன்னுடைய பாசமுள்ள தந்தையின் மீது. தந்தை மீது பாசப்பட்டு அன்பு பட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கவில்லை. கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள், என்னுடைய தந்தையே, நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லும்போது கூறுகின்றான், இப்ராஹிம் எனக்கு எவ்வளோ ஓப்பானவராக, எனக்கு எவ்வளோ நெருங்கியவராக, எனக்கு அன்புக்கும் என்னுடைய அருமைக்கும் உரியவராக இருந்தாலும், அவருடைய தந்தை விஷயத்தில் கேட்ட துவாவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் நிராகரித்து விட்டேன். இருந்தால் தந்தை காஃபிரா மரணித்தவர், அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய தந்தைக்காக. எதற்காக தெரியுமா? தந்தையிடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டோமே, தெரியாத காலத்திலே ஒரு காஃபிருக்காக இறை மறுப்பாளருக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று தெரியாத காலத்திலே தன்னுடைய தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டார், யா அல்லாஹ், என் தந்தையை மன்னித்து விடு என்று. ஆனால் அல்லாஹ் அவருக்கு மறுப்பு கொடுத்து விட்டான், நபியே இப்ராஹிமே, உன்னுடைய தந்தையை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். எதற்காக சொல்றேன் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்ற தந்தை, அந்த தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஏன்? நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தந்தை, வளர்ப்பு தந்தை. அவருடைய தாயார் 6 வயதிலே இறந்து விடுகிறார்கள், தந்தையார் கருவிலே இருக்கும் போதே இறந்து விடுகிறார்கள். 6 வயதிலே தாயும் தந்தையும் இழந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து வளர்ப்பு தந்தையாக இருந்தது வளர்த்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். என்ன ஆயிற்று அவருடைய நிலைமை? எவ்வளவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்தவுடன் அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்னுடைய பெரிய தகப்பனருக்கு ஈமான் கிடைக்கவில்லையே, எந்த அளவுக்கு என்றால் தலைமாட்டிலே உட்கார்ந்து வாக்குறுதி கொடுத்தார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்கள், மறுமையிலே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக நான் மன்றாடுவேன். ஆனால் அவருடைய பெரிய தகப்பனாருக்கு அந்த பதவியும் அந்தஸ்தும் மக்களுடைய புகழ்ச்சியுமே கண்ணுக்கு தெரிந்ததே தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தாத்பரியமோ அந்த ஏகத்துவ வசனமோ அவருக்கு தெரியவில்லை. ஆகரத்தை பற்றி கவலை இல்லை, ஈமான் இல்லாமே மூத்தானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இறக்கி, குர்ஆன் வசனத்தை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதலும் சொன்னான், கண்டனமும் தெரிவித்தான். ஆறுதலும் சொன்னான், கண்டிக்கவும் செய்தான். என்ன சொன்னான்? இன்னக்கலா தஹதி மன் அஹபப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா.
நபியே நீங்கள் நாடியவர்களுக்கு ஈமான் கொடுக்க முடியாது, நீங்கள் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலும் சொன்னான். அதே நேரத்தில் ஹிதாயத் உங்கள் கையில் இருப்பதாக நினைக்காதீர்கள் என்று கண்டனமும் செய்தான். பிற்காலத்தில் ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா ஒரு மிகச்சிறந்த சஹாபி, உன்னதமான சஹாபி பிலால் ரழியல்லாஹு தஆலா பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரின் தியாகம் செய்ய முன்வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், பிலாலே நான் மேராஜுக்கு சென்றிருந்த பொழுது மேராஜில் சொர்க்கத்தில் நடமாடச் சென்றேன், எனக்கு முன்னால் சொர்க்கத்தில் யாரோ நடமாடி கொண்டிருப்பதை போன்று தெரிந்தது. யார் என்று கூர்ந்து நோக்கினால் எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருந்தீர்கள், அந்த அளவுக்கு என்ன நீங்க விசேஷமான அமல் செய்தீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அவ்வளவு உன்னதமான சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே முதல் மொஜினாகவும் கடைசி மொஜினாகவும் இருந்தார்கள், கடைசி வரை மொஜினாக இருந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே. அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல சொல்வார்களாம், ஒரு கட்டத்தில் எப்படி என்றால், நல்ல வேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை தன் கையில் வைத்துக் கொண்டான். நல்ல வேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை தன் கையில் வைத்துக் கொண்டான். இல்லை, மனிதர்களிடத்தில் அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்திருந்தால் என்னை போன்று அசிங்கமான தோற்றமுள்ள, மெலிந்த தேகமுள்ள, கருத்த உருவமுள்ள, தடித்த உதட்டை கொண்ட, பார்ப்பதற்கு சகிக்காத, அருவறுப்பான தோற்றம் கொண்ட என்னை போன்றவர்களுக்கு யாராவது ஹிதாயத்து கொடுத்திருப்பார்களா? என்னை போன்றவர்கள் யாராவது ஈமான் கொடுத்திருப்பார்களா? நல்ல வேளை ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்துடைய பொறுப்பை தன் கையில் வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கதறி அழுவார்களாம். அந்த அளவுக்கு சகோதரர்களே, ஹிதாயத் என்பது, ஈமான் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கையில் வைத்து தான் நாடியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய செல்வம் அது. பெரும்பெரும் நபிமார்களுடைய தந்தைகளுக்கு, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போன்ற பெரிய நபிமார்களுடைய தந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உன்னதமான நபிமார்களுடைய தாய் தகப்பனு கிடைக்கவில்லை, பெரிய தகப்பனார் கிடைக்கவில்லை இந்த ஈமானுடைய பாக்கியம். ஏன்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு உன்னதமான சஹாபி, என்ன உன்னதமான நபி, அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உலகத்திலே அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த நபி. 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். 950 ஆண்டுகள் உலகத்தில் தாவா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் போதித்தார்கள். 950 ஆண்டுகள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்திலே மிகப்பெரும் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு மூமின்களை மட்டும் அல்லாஹ் கப்பலிலே ஏற்றி காப்பாற்றும் பொழுது அவங்களுடைய மகன் தத்தளிக்கிறான் வெள்ளத்திலே. மகன் தத்தளிக்கிறான் வெள்ளத்திலே. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார், மகனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, வந்து கப்பலில் ஏறிக்கே, உன் உயிர் போக போகுது, நீ அழிய போகிறாய், அல்லாஹ் உலகத்தையே அழிக்கப் போகின்றான், இந்த கப்பலில் ஏறியவர்கள் மட்டும்தான் தப்பிப்பார்கள், ஓடி வந்து ஏறிக்கொள். அவன் மறுக்கின்றான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்தார்கள், மகனிடத்திலே தாவா செய்தால் அவன் மறுக்கின்றான், ஆனால் பெற்ற பாசம், மகன் பாசம் அவர்களை விடவில்லை. உடனே அல்லாஹ்விடத்திலே தவா செய்தார்கள், யா அல்லாஹ் இன்னஹூ மின் அஹ்லி, இன்னஹூ மின் அஹ்லி, என் குடும்பத்தில் உள்ளவன், ஏன் ரத்தம் அவன், ஏன் ரத்த ரப்பல் ஆலமீனே, அவனை மட்டும் காப்பாற்றியா அல்லாஹ், அவனை மட்டும் கப்பலில் ஏத்திக்கவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் இருக்கிறார், லைஸ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் வலா தக்கு மினல் ஜாஹிலீன். அல்லாஹ் கண்டித்தான், ஓ ரத்தமா, ஓ குடும்பமா, இல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கப்பலில் ஏறிக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்கள், இவர்கள் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவன் நிராகரிக்கக்கூடிய காஃபிர், அவன் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஒலா தக்கும் மினல் ஜாஹிலீன், மடையன மாதிரி துவா செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒலா தக்கும் மினல் ஜாஹிலீன், ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் கண்டிக்கின்றான், மடையன மாதிரி துவா செய்யாதீங்க, நீங்கள் மடையராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரித்தான். ஏன்? ஈமான் என்பது அவ்வளோ மிகப்பெரிய, மிக பாரியமான, பாரதூரமான, அல்லாஹ்வுடைய மிக மிக நேசத்திற்குரியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் சகோதரர்களே. ஆனால் இன்று நமக்கு ஏதோ எங்களுடைய வாப்பா முஸ்லீமா இருந்தார், வாப்பாடி வாப்பா முஸ்லீமா இருந்தாரு, அதனால் நானும் முஸ்லீமா இருக்கிறேன், ஏதோ எனக்கு அல்லாஹ் பிச்சை என்றோ, நவர்மிரா என்றோ, இப்ராஹிம் என்றோ, அப்துல் காதர் என்றோ பேர் வைத்து விட்டார்கள், அதனால் முஸ்லீமா இருக்கிறேன் என்று ஈமானுடைய மகத்துவம் தெரியாதவர்களா இருக்கின்றோம். இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமலை சொல்கின்றான், இன்னா அரதனல் அமானத்தல சமாவாத்தி வல்லாரத் வல் ஜிபாலி ஃபபைன யஹ்மிலஹா வ அஸ்ஃபக்ன மின்ஹா ஃப ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. இந்த ஈமான் என்ற மிகப்பெரிய அமானிதத்தை, இந்த இஸ்லாம் என்ற மிகப்பெரிய அமானிதத்தை, இன்ன அறதலன் அமானத்தில் சமாவாத்தி வல்லறது வல் ஜிபால், ஏழு வானங்கள் மீது இந்த ஈமானை சுமத்தினோம், பூமியிடத்தில் ஒப்படைத்தோம், பெரும் பெரும் மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம்,
அவைகளெல்லாம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டன. வஷ்வக்ன மின்ஹா, நிராகரித்து விட்டன. ஐயோ, ஈமான் கொண்டா எங்களால இந்த மாதிரி எல்லாம் அமல் செய்ய முடியாதுப்பா, எங்களால வாழ முடியாது என்று மறுத்து விட்டன, நிராகரித்து விட்டன. எது? வானங்களும் பூமியும் மலைகளும் மறுத்து விட்டன. ஃபஹமலகல் இன்சான், இந்த மனிதர் மட்டும்தான் ஈமான் என்ற இந்த அருட்கொடையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, இந்த ஈமான் என்ற அமானிதத்தினுடைய மகத்துவத்தை தெரியாத, நாம் அமானிதமாக ஒப்படைத்தோம் ஈமானை, அமானிதமாக ஒப்படைத்தோம். ஆனால் இந்த அமானிதத்தை மலைகளும் ஏற்க மறுத்துவிட்டன, வானங்களும் பூமிகளும் ஏற்க மறுத்துவிட்டன. இந்த மனிதன் மட்டும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அமானிதத்தை ஏற்றுக்கொண்டவன் அதன்படி நடந்தானா? இல்லை. இன்னஹோ கான வலூமன் ஜஹூலா, அவன் அமானிதத்தினுடைய, ஈமானுடைய மகத்துவத்தை தெரியாத மடையனாகவும், இந்த ஈமானை நிறைவேற்றாத அநியாய காரணமாகிவிட்டான். அமானிதத்தினுடைய மகத்துவம் தெரியாத மடையன், அமானிதத்தை நிறைவேற்றாதவன் அநியாயக்காரன். இந்த இரண்டு தன்மைக்கு உரியவனாக இந்த மனிதன் மாறிவிட்டான். ஏன்? ஈமானுடைய மகத்துவத்தையும் தெரிவதில்லை, அந்த ஈமானை பற்றி அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஈமான் என்ற செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த ஈமான் எவ்வளவு மலிவாக ஆகிவிட்டது என்றால், எவ்வளவு மலிவாக ஆகிவிட்டது என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸாய கூடு மூமின அஸ்பஹல் மூமினு காஃபிரா வ அம்சா அம்சல் மூமினு காஃபிரா. சில சமயங்களிலே காலையிலே மூமினாக இருப்பவன் மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான், மாலையிலே மூமினாக இருப்பவன் காலையிலே காஃபிராக மாறிவிடுவான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, ஏனென்றால் இன்று நம்மில் சில பேர் பெரிய மேதாவித்தனமாக, தாம் மெத்தப்படுத்த மேதாவியாக, அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், உத்தம சஹாபாக்கள் நமக்கு முன்னால் முன்மாதிரி இருக்கிறார்களே, அவர்களை பின்பற்றுவோம், ஆமீனோ கமா ஆமன நாஸ், இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றான், நமக்கு சொல்கின்றான், ஆமீனோ கமா ஆமன நாஸ், இந்த மக்கள் குர்ஆன் இறங்கும் பொழுது இந்த மக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது சஹாபாக்களை, இந்த மக்கள் ஈமான் கொள்வதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உத்தரவு. ஆக நம்முடைய ஈமானுக்கு முன்மாதிரி சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியாத விளக்கமும் வியாக்கியானமும் இன்று நம்மில் சில பேர் அவர்களாக ஷைத்தானுடைய விளக்கங்களுக்கு ஆளாகி மக்களை வழிகெடுக்கக்கூடிய அவல நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் இன்னும் இல்லை, கியாமத்து நாள் வரை இதைவிட பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கோம். ஆனால் அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னவென்றால், நம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுள்ள பல விஷயங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபடல பல பிரிவுகள் இருக்கலாம். நீ அந்த ஜமாத்தா, இந்த ஜமாத்து, நீ தௌஹீத் ஜமாத்தா, சுன்னத் ஜமாத்து, நீ தப்லீக் ஜமாத்து, நீ ஜமாத்து இஸ்லாமி, அல்லது அந்த ஜமாத்து, ஆயிரம் ஜமாத்துகள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் காஃபிர்களோ அல்லது சொர்க்கத்திற்கு செல்லாதவர்களோ அல்ல. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ், இது நமக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், நிச்சயமா எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்வோம். தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும், சுன்னத் ஜமாத்தா இருந்தாலும், தப்லீக் ஜமாத்தா இருந்தாலும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் முஸ்லிம்களை போன்று வேஷமிட்டுக் கொண்டு ஈமானையே கெடுக்கக்கூடிய இரண்டு கூட்டம் இன்று தமிழகத்திலே பரவலாக உலாவிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பா படித்தவர்களுக்கு மத்தியிலே, நாங்கள் ஆங்கில வார்த்தை தெரிந்தவுடன் நாங்கள் இன்டர்நெட்ல இஸ்லாத்தை கற்கிறோம், இமெயில இஸ்லாத்தை கற்கிறோம், நாங்கள் அந்த ஷேக்கட்டை படிக்கிறோம், இந்த ஷேக்கட்டை படிக்கிறோம் என்று படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஈமானுக்கு, தங்களுடைய கல்விக்கு சஹாபாக்களை முன்மாதிரியாக வைப்பதில்லை. நமக்கு முன்னால் சலஃபு சாலிஹீன் இருக்கிறார்கள், ஒரு நல்லோர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இமாம்கள் இருக்கிறார்கள், கண்ணியமிக்க அறிஞர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் புறக்கணித்து விட்டு தங்களுடைய ஷைத்தானிய சிந்தனையில் உருவாவது மட்டும்தான் மார்க்கம் என்று நினைத்து வழிகிடக்கூடிய கூட்டங்கள், இரண்டு கூட்டங்கள் இன்று தமிழகத்திலே பரவி வருகின்றன. சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அருட்கொடையை, மாபெரும் நியமத்தை பறிக்கக்கூடிய கூட்டம், நம்மில் பல பேர் அல்ல சில பேர் அற்பமான உலக லாபத்திற்காக, என்ன மாதிரி உலக லாபம், நீ முஸ்லீமா இருந்துக்க, மூமினா இருந்துக்க, ஆனா தொழ வேண்டியதில்லை. எவ்வளவு ராகத்தா போச்சு, நீ முஸ்லீமா இருந்துக்கலாம், முஸ்லீம் பேரே வச்சுக்கலாம், ஆனா ஆலிம் சாகல் சொல்ற மாதிரி தொழ வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. தொழுகிறதெல்லாம் ஃபுல்லா பிரார்த்தல், அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட், அது அதெல்லாம் பிதர்த்தல், அதெல்லாம் அதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது பரவாயில்லை, கொஞ்சம் சரியா தெரியுது உங்க சொல்றது. அடுத்த வலை, முதல் வலை இப்படி வீசும் பொழுது அது சரியா தெரிகிறது, அந்த வலையிலே மீன்கள் சிக்க செல்கின்றன. அடுத்த வலை வீசப்படுகிறது, 40 வயது வரைக்கும் நீங்க சாராயம் குடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், எல்லா தப்பு தண்டாவும் பண்ணலாம், உங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. ஓ பரவாயில்ல, இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குது, இது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குது.
நாற்பது வயது வரையில திருடலாம், விபச்சாரம் பண்ணலாம், சாராயம் குடிக்கலாம், மத அருந்தலாம், இன்னும் என்னென்ன பலாய் பத்தர் இருக்குதோ அத்தனை செய்யலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. 40 வயசு வரைக்கும் இது இன்னும் ரொம்ப வசதியா இருக்குது. இப்படி சைத்தானிய சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் ஊட்டி இப்படி ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது என்றால் சகோதரர் நமக்கெல்லாம் வெறுப்பாக தோன்றும். சி, இந்த கொள்கையில் யார் போய் சேருவா அப்படின்ட்டு. ஆனால் இதிலும் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கொள்கையில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஏன்? தங்களுடைய மனோ எச்சைக்கு சாதகமாக இருப்பதால், தன்னுடைய மனோ எச்சைக்கு ஒத்து வருவதால். முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாம், 40 வயது திருடலாம், 40 வயது சாராயம் குடிக்கலாம், 40 வயது விபச்சாரம் பண்ணலாம், எல்லா பலாயும் பண்ணிக்கலாம், நமக்கு முழு அங்கீகாரம் கிடைச்சிரும், அங்கீகாரத்தோடு செய்யலாம். இப்படி ஒரு கேடுகட்ட கூட்டம் தான் முதலில் அவர்கள் நிராகரித்தது. எது என்றால், அவர்கள் முதல்ல சொல்றது அங்கே பிதாத்துகள், அனாச்சாரங்கள், மார்க்கத்தின் பேரில் நடக்கக்கூடிய ஃபசாதுகள், இதையெல்லாம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் என்ற பெயரிலே கடைசியில் கண்டிக்க ஆரம்பித்தார்கள். யாரையும் கண்டிக்க ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கண்டிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றது கூட சில சமயங்களை பார்த்தா அது முன்னுக்கு பின் முரணா இருக்குதுங்க. இப்படி ஆரம்பிப்பார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முன்னுக்கு பின் முரணா இருக்குது. இது இப்படிப்பட்ட சிந்தனையை ஊட்டி ஊட்டி அதற்கு சில பொய்யான ஆதாரங்களை சொல்லி சொல்லி பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா எல்லாம் அவர் இவர் தான், அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி மாறி மாறி பேசுறவர் எப்படி அல்லாஹ் ரசூலா இருக்க முடியும்? அதனால ரசூலுல்லாஹ் சொல்றதே வந்து அந்த ஏத்துக்கணும் அவசியம் இல்லைங்க என்று ஆரம்பித்து கடைசியில் சகோதரர்களே அவர்கள் எங்கே கொண்டு விடுகிறார் என்றால், ஆகவே புகாரி வேண்டாம், முஸ்லீம் வேண்டாம், அபுதா திருமிதி வேண்டாம், ஹதீஸ்கள் வேண்டாம், பெருமானாருடைய புன்மொழிகள் வேண்டாம், பெருமானாரே வேண்டாம், வெறும் அல்லாஹ் மட்டும் போதும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும் போதும். இது எங்கோ ஒரு மூலையிலே அமெரிக்காவிலே ரஷாத் கலீஃபா என்பவன் உருவாக்கிய கொள்கை இது. அமெரிக்காவிலே ரஷாத் கலீஃபா என்பவன் துருக்கி நாட்டை சார்ந்த, எகிப்து நாட்டை சார்ந்தவன். இவன் குரானை ஆராய்ச்சி பண்றேன், ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே வந்து குரான்ல 19 அடிப்படையில் வருது. இதை கூட்டினா 19, அதை கூட்டினா 19, அதுல இருந்து இதை வகுத்தா 19, இதுல இருந்து அதை கழிச்சா 19, அதுல இருந்து இதை பெருக்கினா 19, இதுல இருந்து அதை கூட்டினா 19 சொல்லி இப்படி 19 வருதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கிறுக்குத்தனமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தான். அந்த 19 வைத்து ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சி செய்து ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை உலகத்திற்கு சொன்னதை போன்று சொல்லி கடைசியில சொன்னா, இந்த மாதிரி அறிவு ஜீவனுள்ள ஞானத்தை, இந்த மாதிரி அற்புதமான ஞானத்தை உலகத்தில் யாருமே சொன்னதில்லை, இவர் சொன்னதில்லை, அவர் சொன்னதில்லை, அந்த அறிஞர் சொன்னதில்லை, இந்த அறிஞர் சொன்னதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய முஹம்மது நபியே சொன்னதில்லை, நான் தான் சொன்னேன் இதை. ஆகவே நான் தான் தூதர் என்று சொன்னான் ரஷாத் கலீஃபா என்பவன். கடந்த அமெரிக்காவில் 1980 அரிசோனா மாநிலத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டானவன். இந்த கேடுகட்ட இனப்பிரிவியான ரஷாத் கலீஃபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இன்று தமிழகத்திலே நம்ம அப்பாவி இளைஞர்களுடைய மார்க்கத்தை பத்தி தெரியாது, அல்லாஹ் பத்தி தெரியாது, ஆகரத்தை பத்தி தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வாலிப வயசுல செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தன்னுடைய காம இச்சைகளுக்கு ஆட்படக்கூடிய கேவலமான காரியங்கள் மட்டும் தான் தெரியும். அந்த காம இச்சை தூண்டக்கூடிய கேவலமான காரியங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பெயரிலே அவனுக்கு விளக்கம் சொல்லி அங்கீகாரம் கொடுத்து நீ இப்படிப்பட்ட கொள்கைக்கு வா என்று சொல்லும் பொழுது பல இளைஞர்கள் ஈமானையே இழந்து, எப்படிப்பட்ட ஈமான்? அல்லாஹ் கொடுத்த மாபெரும் செல்வமான ஈமான். அந்த ஈமானையே இழந்து இந்த கேடுகட்ட இனப்பிரவிக்கு பக்கம் செல்லக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்கின்றோம். இதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் சகோதரர்களே, தங்களுடைய மொஹல்லாவிலே இது போன்ற கேடுகட்ட கொள்கையை பரப்பக்கூடிய சில பேர் இருக்கிறார் என்று தெரிந்தோம், அந்த மொஹல்லா நிர்வாகிகளோ அங்குள்ள இமாம்களோ தங்களுக்கு என்ன என்று இருப்பதுதான் அதைவிட மோசமான நிலை. சமீபத்தில் கேட்டுப்பட சென்னையிலே வேப்பேரி பக்கத்திலே பட்டாளம் என்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசலிலே, அகில குரான் பள்ளிவாசலோ காதியானி பள்ளிவாசலோ இல்லை, முஸ்லீம்கள் வரக்கூடிய சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொடுக்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலிலே வைத்து ஒரு இந்த போன்ற அகில குரான் கொள்கையை சார்ந்தவன், நான் குரானை போதிக்கிறேன், அதிசயம் போதிக்கிறேன் என்ற பெயரில் தினந்தோறும் காலையில் 7:30 வரைக்கும் ஒரு 30-40 இளைஞர்களை கூட்டு வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுகின்றான், இந்த மாதிரி கொள்கையை பரப்புகின்றான். அங்கே வரக்கூடிய அந்த இளைஞர்கள் யாருமே தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு போறதே கிடையாது, இதற்கு முன்னாடி தொழுது கொண்டிருந்த இளைஞர்கள். இதற்கு முன்னால் ஐவேளை தொழுது கொண்டிருந்த இளைஞர்கள் இப்ப தொழுவ போறதுல, ஏன்னு கேட்டா தொழுகையெல்லாம் வந்து சும்மா பிதற்றலுங்க, அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அந்த பள்ளி நிர்வாகிகளை கேட்டா, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப வேண்டியவர், அதனால குரான் கிளாஸ் நடத்திட்டு போட்டோம். அவர் என்ன நடத்துறாரு, ஏது நடத்துறாரு? அந்த நிர்வாகிகள் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது, அங்கே இமாம்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது. கேட்டா முஸ்லீம் பேர் தானே வச்சிருக்கிறாங்க, என் சமுதாயம் எக்கேடு நரகத்துக்கு போனோம், எனக்கு என்ன கவலை?
அதே போன்ற அருமை சகோதரர்களே, இந்த 19 குரூப் அல்லது தங்களை தாங்களே அகல குர்ஆன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த வழிகட்ட கூட்டத்தை போன்றே இதற்கு முன்னால் வந்த ஒரு கூட்டம், எப்படி ரஷாத் கலீஃபா தன்னை நபி என்று சொன்னதனால் காஃபிராகி அவனை பின்பற்றக்கூடிய கூட்டமும் காஃபிராகி விட்டார்களோ, அதுபோன்று இதற்கு முன்னால் முன்னோடியாக இருந்தவன் மிர்சா குலாம் அகமது காதியானி, பஞ்சாபை சேர்ந்த, நம்முடைய இந்தியாவிலே பஞ்சாபை சேர்ந்த காதியான் என்ற மாநில மாவட்டத்தில் பிறந்தவன் இந்த குலாம் அகமது காதியானியை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமும் இன்று காஃபிர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய கொள்கைகளை ரகசியமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்கள் நரகத்தில் விழுகின்றார்கள், நரகத்தை நோக்கி மக்களை அழித்துக் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த தன்னுடைய முஹல்லாவிலே ஒரு காதியானி இருக்கின்றான், எங்களுடைய முஹல்லாவிலே ஒரு காதியானி காஃபிர் இருக்கின்றான், அவன் மற்ற மக்களோடு உறவு வைத்திருக்கின்றான், தொடர்பு வைத்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் அந்த முஹல்லா நிர்வாகமோ அல்லது முஹல்லாவில் உள்ள இமாம்களோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லாதவர்களா இருக்கிறார் என்றால், இவர்களுக்கு என்ன சமுதாய அக்கறை? சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அடுத்த வாரம் பக்கத்தில் மொஹல்லா முஸ்லீம் மக்கள் நிறைந்த பகுதி புதுப்பேட்டை பகுதி, அங்கே காதியானிகள் ஒரு 10-15 குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜமாத்தோ அவங்கள இமாம்களோ அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறதா தெரியவில்லை. எந்த அளவுக்கு என்றால், அடுத்த வாரம் ஒரு காதியானி இன்னொரு ஒரு முஸ்லீம் பெண்ணை காதியானியாக மதம் மாற்றி திருமணம் முடிக்கப் போகின்றான், எல்லா முஸ்லீம் வீடுகளுக்கு சென்று அழைப்புதல் கொடுக்கின்றான், என் மகன் கல்யாணத்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்க என்று. இன்று காலையில் நான் போன் பண்ணி கேட்டேன், உங்களுக்கு உங்களை காதியானி சொல்றாங்க அப்படியா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் காதியானி தான், அதுக்கு என்னன்றீங்க? இப்படி பட்டவர்த்தனமா ஒரு காதியானியா இருப்பவன், காஃபிரா இருப்பவன் முஸ்லீம்களை வீடு விடா சென்று திருமணத்துக்கு அழைத்துகின்றான், அந்த ஜமாத் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அங்க நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஈமானிய உணர்வு வேண்டாமா? எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிக்கக்கூடிய இழிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட காஃபிர்கள் காதியானி காஃபிர்கள், அதே போன்று இந்த 19 கூட்டம் என்று சொல்லக்கூடிய அகல குர்ஆன் கூட்டங்கள், இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மொஹல்லா மக்கள் ஜமாத்துகள்? ஆகவே அருமை சகோதரர்களே, இது ஏதோ நமக்குள் உள்ள சகோதரத்துவ சண்டை அல்ல. காதியானிகளோ இந்த 19 கூட்டமோ நமக்குள் உள்ள சகோதர சண்டை அல்ல. நீ அந்த ஜமாத்து, நீ இந்த ஜமாத்து, நீ அந்த இயக்கம், நான் இந்த இயக்கம் என்று சொல்லக்கூடிய அல்ல. இது எல்லாம் இந்த எல்லா இயக்கத்துக்காரர்களும் நாமெல்லாம் இன்ஷா முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கு போவோம், இது நமக்குள்ள ஈகோ பிரச்சனை சண்டை போட்டு நீயா நானாண்டு, இது சகோதரத்துவ சண்டை. ஆனால் காதியானிகளோ அல்லது இந்த 19 கூட்டம் என்று சொல்லக்கூடிய அகில குர்ஆன் கூட்டங்களோ இவர்கள் முஸ்லீம்களே அல்ல, முஸ்லீம்களே அல்ல. எந்த அளவுக்கு என்றால், எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யஹில்லு தமி இம்ரை முஸ்லிமீன் யஷாது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், எந்த ஒரு மூமின் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி விட்டானோ அவனுடைய ரத்தம் இன்னொரு மூமினுக்கு ஹலால் அல்ல. எந்த ஒரு மூமினுடைய ரத்தமும் இன்னொரு மூமினுக்கு ஹலால் அல்ல. இல்லா சலாஸ், மூன்று பேரை தவிர, மூன்று பேர் மட்டும் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் மூமின் என்று சொல்லிக் கொண்டாலும், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அல்லது அரசாங்கத்தை நடத்துபவர்களா இருந்தால், அந்த மூன்று பேரை மட்டும் கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது. அந்த மூன்று பேர் யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸானி, விபச்சாரம் செய்பவன், திருமணம் முடித்து விபச்சாரம் செய்பவன், அவனை கொள்வதற்கு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கின்றது. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னாலும் சரி, அவனை கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இரண்டாவது, அந்நஃப்ஸுல்லதீ ஹர்ரமல்லாஹ், அநியாயமாக இவன் வேறொரு கொலை செய்தவன், ஒரு கொலைகாரன், அநியாயமாக ஒரு கொலை பண்ணியிருக்கிறான், அந்த கொலைக்கு பழி வாங்குவதற்காக இவனை கொள்வதற்கு இஸ்லாமிய அரசுக்கு உரிமை உண்டு. பெருமானா சொன்னாங்க. மூன்றாவது சொன்னார்கள், அத்தாரிக்குல் தீனி அல் முஃபாரிக்குல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜமாத் என்ற ஒற்றுமையை பிரித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடக்கூடியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடக்கூடியவன். இவன் எவ்வளவு கேடுகட்டவன் என்றால், இவனை விட்டு வைத்தால் மற்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மற்றவர்களெல்லாம் காஃபிராக்கிவிடும் என்பதால் இவனுடைய தலையை எடுத்து உயரத்தை குறையுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கேடுகட்டவர்கள் இந்த காதியானிகளும் இந்த 19 குரூப் என்று சொல்லக்கூடிய அகல குர்ஆன்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இழிவுபடுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடியவர்கள். ஏதோ அந்த காலத்தில் அந்நியர்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக இங்குள்ள முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு முஸ்லீம்கள் செய்த காரியத்தின் காரணமாகத்தான், முஸ்லீம்களின் தியாகத்தின் காரணமாகத்தான், முஸ்லீம்கள் செய்த வினைகளின் காரணமாகத்தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள் என்ற உண்மையின் காரணமாக முஸ்லீம்கள் மீது கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் முஸ்லீம்களையே பிளவுபடுத்துவதற்கு, முஸ்லீம்கள் பெயரிலேயே முஸ்லீம்களை பிளவுபடுத்துவதற்கு ஆங்கிலேயர்கள் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சிதான் இந்த காதியானி என்ற அயோக்கியர்கள் ஈனப்பிறவிகளை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள். இன்று வரை உலகத்திலே காதியானிகளுடைய தலைமை பிடம் எங்கே இருக்கிறது என்றால், லண்டன்ல இருக்கிறது, இங்கிலாந்திலே.
அவர்களுடைய அமீர் சொல்லக்கூடிய ஜும்மா பிரசங்கத்தை லண்டன் பிபிசி தொலைக்காட்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்கிறது. நேரடி ஒளிபரப்பு. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஒளிபரப்பு நிலையத்தை வைத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஒளிபரப்புவதற்கு. இப்படி முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுடைய கைக்குலியாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த காதியானிகளை முஹல்லாவை விட்டு விரட்டுவதற்கோ அல்ல, முஹல்லாவை விட்டு நாம் ஒதுக்குறோமா இல்லையோ அவர்களை விட்டு நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டாமா? அருமை சகோதரர்களே, ஆவியின் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி விஷயம் என்னவென்றால், ஈமான் என்பது இந்த அற்பமான விஷயங்களுக்காக விலை பேசக்கூடிய ஒரு சாதாரண வியாபார பொருள் அல்ல. ஏதோ அவன் சொல்ல சரியா தரப்படுது, இவன் சொல்ல சரியா தரப்படுது, நானும் குரான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டேன், வேர்ட் டு வேர்டு படிச்சுட்டேன், வார்த்தைக்கு வார்த்தை படிச்சுட்டேன், எனக்கு குரான் அப்படியே சரளமா தெரியும், குரான் சொல்றதை பார்த்தா அல்லாவே சொல்ற அறிவுக்கு பயன்படுத்த சொல்லி அதனால அறிவை பயன்படுத்துறேன், அதனால குரான் மட்டுமே போதுமே, எதுக்கு ரசூலு, எதுக்கு ஹதீசு, எதுக்கு முகமது, அவர் யார் இஸ்லாத்துக்கு, அவருக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம், நவுது பில்லா நவுது பில்லா நவுது பில்லா. இப்படி பேசக்கூடிய ஒருத்த சகோதரர்களே, நம்முடைய இளைஞர்கள் என்ன செல்றதுன்னு தெரியாம, அல்லாவும் தெரியாது ஆகறதும் தெரியாது, கேட்டா அவனும் முஸ்லீம் தான், நாங்க முஸ்லீம் பேர் தானே வச்சிருக்கிறான், அவனும் அப்துல் காதர் அல்லா பிச்சன் அவர் மீன் பேர் வச்சிருக்கிறான், முஸ்லீம்கள் மனதான பள்ளியாசல் பேர் வச்சிருக்கிறான், அவனோட சேர்றதுல என்ன தவறு? ஆகவே அருமை சகோதரர்களே, நம் வீட்டு குறிப்பாக நம் வீட்டு இளைஞர்களை மார்க்கத்தின் இளம் செல்வங்களை ஈமானை பாதுகாக்க நம்முடைய கடமை. வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு வசித்து, ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உலகத்தில் அனைத்து முஸ்லிமான மூமினான அனைத்து மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. எல்லா விதமான ஃபித்னாக்களை விட்டும், பசாதுகளை விட்டோம், எல்லா விதமான குழப்பவாதிகளை விட்டோம், நம்முடைய ஈமானை பழிவாங்கக்கூடிய, ஈமானை கெடுக்கக்கூடிய, ஈமானை சீரழிக்கக்கூடிய எல்லா விதமான சைத்தான்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.